ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கருவடான்னு சொல்லுவா. இது அந்த கால ரெசிபி தான், அது பழைய காலத்து ரெசிபி, பாட்டிலாம் பண்ண ரெசிபி தான் அது. எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? வெள்ளை பூசணிக்காய், இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். மேல் தோலை மெரிசாக சீவி எடுத்துட்டு, இந்த மாதிரி கொட்டையெல்லாம் கூட இருக்கலாம், அது பரவாயில்ல. அதோட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கழுவிட்டு. இந்த அளவுக்கு இது வந்து இந்த கப்பு, சின்ன கப்பு. இதில் உளுத்தம் பருப்பு அதே அளவு, துவரம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு இவ்வளோத்தையும் இப்போது தண்ணி விட்டு கழுவிட்டு, இந்த தண்ணியை ஒட்டை வடித்து இதில் இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி இதை இப்படி ஃபுல்லாக கலந்து விடணும். கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் விட்டு இது ஊறி இருக்கும் இந்த பருப்பெல்லாம், இதில் இருக்கிற தண்ணி சத்துலேயே. தண்ணியே விட வேண்டாம், தண்ணியிலையும் ஊற வைக்க வேண்டாம். இதை மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது இந்த ஊற வச்சு பாருங்கள், 2 மணி நேரம் ஆச்சு. மிளகா வத்தலையும் நான் இதோடய சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஊறும், அரைப்படுங்கிறதுக்காக. இந்த தண்ணியிலேயே, இந்த காயோட தண்ணியிலேயே இதெல்லாம் ஊறி இருக்கு பாருங்கோ, நல்ல. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு தண்ணியே விடக்கூடாது, ஏன்னா இந்த காயிலேயே தண்ணி பசன் ஜாஸ்தி இருக்கும். நான் இந்த அளவுக்கு 8 மிளகாவத்தல் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து நல்ல காய வச்சு வருஷத்துக்கெல்லாம் வச்சுப்பான், அப்போ உப்பு காரம் நன்னா இருந்தால் தான் அது கெட்டு போகாது. அதனால 8 லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு. இப்போ இதை அரைச்சின்னு வரேன். இதுக்கு உப்பு கீழ காயும் போது உப்பு ஜாஸ்தி வரும், அதனால கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். கல் உப்பு தான் போடணும். தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம், அப்போ தான் வாசனையாக இருக்கும். பெருங்காயம் போட்டிருக்கேன் 1/2 டீஸ்பூன். இது பால் பெருங்காயம்னு சொல்லுவா, நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பெருங்காயத்தை போட்டிருக்கேன். இப்போது தண்ணியே விடாமல் இதை அரைச்சின்னு வந்து காட்டுறேன். இப்போது அரைச்சின்னு வந்துச்சு பாருங்கோ, கரக்கரான்னு அரைச்சிருக்கேன். தண்ணியே விடாமல் அதில் இருக்கிற தண்ணை மாத்திரமே ஊற வச்சு அந்த தண்ணி பசையிலேயே அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை இப்போது ஒரு தாம்பாளத்துலேயோ சொலகுலையோ கிள்ளி கிள்ளி வெயிலில் வைக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வடாம் வெரைட்டிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கூழ் வடாம், ஜவ்வரிசி வடாம், ஓமப்படி வடாம், தேங்கோழல் வடாம்னு எல்லாம் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போடுற மெத்தடு, மிஷினில் போய் திரிக்கணுங்கிறதெல்லாம் கூட இல்லை, பிகினஸ் கூட பண்ணுற மாதிரி ஈஸி மெத்தடு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடிக்கிற வெயில வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வடம்லாம் போட்டு வருஷாந்திரத்துக்கு வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி தாம்பாளத்தில் சின்ன சின்னதாக அப்படி கிள்ளி கிள்ளி வெயிலில் வச்சு எடுக்கலாம். நல்ல பக்கோடா மாதிரி இருக்கும் அது காஞ்சதுக்கப்புறம். இது கூட்டில் கீரையில் எல்லாம் போடலாம். இதுக்கு பேர் கூட்டு கருவடான்னு தான் பேர். ரொம்ப நல்லாயிருக்கும், பக்கோடா மாதிரியே இருக்கும். வெறுமை சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அது, ஏன்னா பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பொறிச்சு வெறுமையே கூட சாப்பிட்லாம் அதை. இந்த கூட்டு கீரை இதிலெல்லாம் சாப்பிடும்போது இடையில ஒரு பைட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ இந்த டேஸ்ட்டு, இது வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கெல்லாம் தெரியாது, இது அந்த நாளைய ஒரு வடாந்தான் அது. ஏற்கனவே என்னோடய சேனலில் அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம், இலை வடம் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஈஸியாக பண்ணுற மாதிரி தாம்பாளத்தில் இந்த மாதிரி இட்டாச்சு. இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் இடணுன்னாலும் இடலாம், வெள்ளை துணியை விரித்து அந்த மாதிரியும் இடலாம். காயறதுக்கு மினிமம் 4-5 நாளாவது ஆகும், அப்போ தான் அது நல்லா காஞ்சு கிடைக்கும். காஞ்சா தான் அது கெட்டும் போகாது.
இல்லைன்னா சீக்கிரம் வண்டு வந்துடும், கெட்டு போயிடும். ஆனால் அடிக்கிற வெயிலில் ரெண்டு மூணு நாளே காஞ்சிடும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் வெயில் அடிக்கிறது. இதை நாளைக்கு இந்த மாதிரி பிச்சு திருப்பி எடுத்து போடணும். உள்ளுக்குள்ளே வெயிலும் இருக்கும் இல்லையா, அப்படி போடும்போது அது வந்து நல்ல காயும். இது குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இடையில ஒரு 2 தடவை வெயில் எடுத்து எடுத்து வச்சு வைக்கலாம். இதெல்லாம் வருஷாந்திரத்தை தான் போட்டு விடுப்பா. இப்போ இதை வெயிலில் காய வைக்கிறேன். இது இந்த பூசணிக்காய் வத்தல் ஒரு வாரம் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு நல்லா காஞ்சிருது. இதை இப்போ பொரிக்கலாம். இதில் இப்போ பொரிக்கலாம். கம்ம கம்மனு பெருங்காய வாசனை, கடலைப்பருப்பு, உளுத்தம், தோரம் பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, பக்கோடா மாதிரி இருக்கும். இந்த பொரியது பாருங்க, நல்லா பொரிஞ்சு வச்சு பொன் கலரில். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய் வத்தல் ரெடி. கூட்டு கருவடாம்னு சொல்லுவோம், கீரை கூட்டு அதிலெல்லாம் போடுறோம். இந்த மாதிரி இந்த கூட்டில் போட்டு கலந்து விட்டுருணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இதை போடணும், இல்லைன்னா உமிழ்ந்து போயிடும். யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.